ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் ஆன்சர் கீதாக பார்க்க போகிறோம் ஹிந்திக்கு நடந்த குரூப் ஃபோர் டெஸ்ட்டோட தமிழ் ஆன்சர் கீதாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பாருங்க சாலை சேர்ந்தது தொடர் வகை அறிக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இலக்கண சாலை நாளை தெரியும் உரிச்சொல் தொடர் சாலை உரு நனி தவ கூலி இல்லை அதில் வந்திருக்கும் உரிச்சொல் தொடர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேர்ச்சொலை பொறுத்துக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மல்லிகை அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட்டு பாருங்க தேர்ட் ஒன் பாருங்கள் பொருத்த மற்ற பேர்ச்சொல எடுத்து இல்லைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஏ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபப்பிழி அற்ற தொடரை கண்டறிகேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மரபுப்பிழை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகை பாருங்கள் கூகை குளரும் நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுணர்வு கொண்டு வரப்போகிறது ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து டி சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் இருக்கிற அடிப்படையில் பொருந்தாத செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லி செவன்த் ஒன் பொருந்தாத சொல்லி கண்டறிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஒனுக்கு வந்து இசைவு நெக்ஸ்ட்டு எயித்துக்கு பாருங்கள் பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நெக்ஸ்ட்டு நைன்ட்டு ஒன் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னா பல்லு பாட்டு நெக்ஸ்ட் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமிக்க புலவர் லெவன்த்து ஒன்று ஆன்சர் பாருங்கள் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்ன்னு அழகிய சொக்கநாத புலவர் டுவெல்த் ஒன்று ஆன்சர் பாருங்கள் நீலப்பொகியின் மிதந்திடும் தங்க தோணியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கூற்று யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட கூற்று நெக்ஸ்ட் பாருங்கள் கூற்று இதில் பாருங்கள் தேர்ட்டின் பாருங்கள் ஏற எழுபது பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ஒன்று கூட்டு டூ பாருங்கள் ஏறெழுது பாடியவர் கம்பர் இதில் ஏர் எழுபது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் வந்து இல்லை அப்போ கூற்று ஏறு எழுபது பாடியவர் யார் அப்படின்னா கம்பர் இது வந்து ரைட்டு கூற்று ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் பாருங்கள் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் தான் பாரதியார் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் பாருங்கள் மண்ணும் மாசுர கட்டணும் சிறுதூக்கின் மண்ணின் கட்டணம் சிறப்புடைய இந்த பாடல் வழிகள் இடம்பெற்ற எதில் இடம்பெற்றிருக்குன்னா மூதுரில் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் சிக்ஸ்டீன்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் சிக்ஸ்டீனுக்கு பி ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செவன்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று வழக்கில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்னு சொல்லி வந்துச்சு நெக்ஸ்ட் பள்ளிகளில் உணவு திட்டம் கொண்டு வந்தவர் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருப்பீங்க எம்ஜியரில் கொஷின் டிஸ்ட் வச்சிட்டாங்க பெருந்தலைவர் காமராஜர் நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் செயல் கலமகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியூ போதாக வந்து எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்க வீருட செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேண்டுகிற நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் பிரிஞ்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் பாருங்க சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராமாமணி தான் அந்த நூலை வந்து ஏற்றிருப்பார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான இணைய தேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது ரைட்டு ஓமை கவிஞர்னா பெருஞ்சித்தனர் இது வந்து தப்பு நெக்ஸ்ட்டு காந்தி கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆம்பளைங்க இது தெரியும் புரட்சி கவிஞர் தாராபாரி இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் முடியரசன் ஏற்றாத நூல் என்னன்னா முடியரசனோட நூல்கள் தெரியும் பூங்கொடி வீர காவியம் காவியப்பாவை இந்த மாதிரி வரும் அவரோட ஏற்றாத நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலமேகம் நெக்ஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் பெண்கள் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாதுன்னு சொன்னது பாரதிதாசன் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலந்திடம் என்றவர் யார் சொன்னால் பாரத் பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என்று கண்டறியின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் இது எவ்வகை பொருள் பொருள்மாரா எதிர்மறை வாக்கியம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் பாருங்கள் கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறியுன்னு கேட்குறாங்க கட்டளைத் தொடர் இல்லாத எதுனா அரசு பிரிப்பது இதுதான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் எத்தனை மாடுகள் மேய்ந்தன ஐந்து மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா இதில் எத்தனை மே மாடுகள் மேய்ந்தன இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் பாருங்கள் கேட்ட விழாவை தேர்ந்தெடுக்க இங்கே நகரப்பேருந்து இருக்குமா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன இங்கே பேருந்து நிற்கும் அதான் ஆன்சரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட்டிக்கு பாருங்கள் தேர்ட்டிக்கு வெண்பா அப்படின்னா செப்பலோசைன்னு தெரியும் ஆசிரியப்பான அகல் அகலோசை கலிப்பா அப்படின்னா துள்ளல் வஞ்சிப்பா அப்படின்னா தங்க லோசை அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிந்தல்குன்னு சொல்லியிருக்காங்க கோல்டு பிஸ்கட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கக்கட்டி நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிச்சொல் வௌவல் அப்படின்னா உயிரெழுத்து கணசோனன் அப்படின்னா மெய்யெழுத்து ரெண்டு தெரிஞ்சாலே நாங்கள் நம்ம நம்ம வந்து போட்டுடலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நெக்ஸ்ட் பாருங்க சூடி கொடுத்த சொல்லக்கோரி என்று அழைக்கப்படுவது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இதுவும் கரெக்டு விஸ் விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர் இது ஆன் வளர்ப்பு மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நெக்ஸ்ட்டு திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை முப்பது நெக்ஸ்ட் வந்து திரு நாசர் திருமொழி ஆண்டால் பாடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனை இது எல்லாமே சரி இந்த கூட்டில் கொடுத்தது எல்லாமே அப்போ சரி அனைத்தும் சரி தேர்டு பாருங்கள் பெருமாள் திருமொழி ஏற்றினாலும் உங்களுக்கு தெரியும் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியனா பெருமாள் கோயிலில் குளரக்கம் சொல்லி ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்போ குலசேகர ஆழ்வார் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் ராவணன் சிவபக்தியும் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போடிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்க தொல்காப்பியத்தை குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நெக்ஸ்ட்டு இங்க பாருங்க தேர்ட்டி செவன் பாருங்க தேர்ட்டி செவன் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு இதில் குமரி என்ற அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோற்று கற்றலை கரிஷனாங்கலையும் போட்டுக்கூடாது சோற்று கட்டளை புறநா நூற்றை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிப்பித்து வெளியிட்ட ஒரு உங்களுக்கு தெரியும் ஊவேசா நெக்ஸ்ட் பாருங்க மூன்றடி சிட்டலையும் ஆறடி பேரடியும் கொண்டா தான் நூறு நெக்ஸ்ட் பாருங்க சரியான இணையை தேர்தல் சொல்லியிருக்காங்க துவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இது தப்பு நெக்ஸ்ட் மறை அப்படின்னா பவழம் நெக்ஸ்ட் இதுவும் தப்பு விசும்பு அப்படின்னா வானம் தெரியும் மதியம் அப்படின்னு இது நீங்கள் இருக்கு படிச்சிருப்பீங்க இது ரெண்டு தான் ஆன்சர் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி டி நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்ட்டி ஒன் பாருங்க எட்டாம் வகுப்பு படித்தில இது வந்து எந்த புக்னா நைன்த் புக்ல வந்து வந்திருக்கும் அந்த பெண்கள் பற்றி சொல்லியிருப்பாங்களா அதில் வந்து இருக்கும் மூவாலூர் ராமரதம் திருமண வந்து யாரோட வழங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாலூர் ராமரதம் நெக்ஸ்ட் பாருங்க ஆங்களே எதிர்த்து வேலுநாச்சாரம் எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து பிறந்திருப்பாங்க நெக்ஸ்ட் தொல்காப்பியர் கூறும் உயர்வாளர்கள் அதிக மாற்றத்தை வரிசைப்படுத்துங்கன்னா அந்த இதில் இருக்கும் பாருங்க நைன்த்து புக்கில் இது இதுவும் நைன்த்து புக்கில் தான் இருக்கும் புது புக்கு உட்டறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடகள்னால் இது நைன்த்து பழைய புக்கில் இருக்கு ஏ ஆன்சர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நெக்ஸ்ட் நம்மாழ்வார் பிறந்த இடமான குறுகூர் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆழ்வார் திருநகரி இது லெவன்த்து புக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியின் சாக்லேட்டர்ஸ் என்ற பட்டமும் எங்கே எப்போது வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நவம்பர் பதிமூணு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இனோஸ்கோம வந்து கொடுத்துருப்பாங்க இது டென்த்து புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்னா இது பழைய புக்கில் இருக்குது புது புக்கில் தான் பாலசரஸ்வதினும் அது நீங்கள் போடக்கூடாது இது எங்கே இருக்குன்னா இது பழைய புக்கில் இருக்குது அப்போ நர்த்தகி நடராஜ் நெக்ஸ்ட் பாருங்க பொங்கல் புதுநாளின் மாவென எந்த இதழ் மூலம் அறிஞர் அண்ணா ார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுங்க என்னோட உங்களுக்கு தெரியும் அப்போ காஞ்சிதலை வந்து விளக்கியிருப்பாரு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் பாருங்க கவிஞர் மூமே சாகித்ய அகாதமி அகதமிழ் எந்த நூலுக்கு வழங்கப்படா இது ரொம்ப ஈஸி அடிக்கடி படிச்சிருப்பீங்க எந்த நூல்களை ஆகாயத்துக்கு எடுத்து விட அந்த நூலுக்கு தான் நெக்ஸ்ட் பாருங்க ஓமை தொடரை உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா உள்ளங்க நெல்லிக்கல்ல போனால் இது வெளிப்படை தன்மை சிலை மேல் எழுத்து போல இழமொழிக்கு விளக்கும் பொருளை தருகா அப்படின்னா தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியுமா தெரியாது நெக்ஸ்ட் இது நிலைத்து நிற்கும் இதாக இது வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் ஆடின செயல்பாட்டு வினை தொடர் கேட்குறாங்க செயற்பாட்டு வினை தொடர்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ பாருங்க மாலதி மாலை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கம் அப்படின்னா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஃபிஃப்டி ஃபோர் பாருங்க கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள் அப்படின்னு அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கேட்டு தனிந்தது அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து தனி தருக அப்படின்னா அதோட வேர்ச்சொல் வந்து தா நெக்ஸ்ட் சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் வந்து மதில் மா அப்படின்னா பெரிய நெக்ஸ்ட் பாருங்க பறவை சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து நிறைய பேர் இருக்கு அதான் என்ன சொல்லுவாங்க பறவை நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி பாருங்கள் பொறுத்துக்க சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அப்போ ஆன்சர் என்ன டூ த்ரீ ஃபோர் ஒன்று நெக்ஸ்ட் பாருங்கள் பொறுத்துக்க இதுக்கு தமிழன்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்டி டூக்கு உலக கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்னா திருவிக்க கல்யாண சுந்தரனும் வந்து கூறியிருப்பார் நெக்ஸ்ட் பாருங்க சரியான கூற்றுகளை தேர்வு செய்க இளங்கோடிகள் சேரமரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றினாங்க அடிகள் நிறுகி அருக என்று கூட்டு கூறியவரும் இவர் தான் நெக்ஸ்ட் யார் யார்மன் பாட்டுடை செயல் என்று கூறியவரும் யார் இளங்கோடிகள் தான் இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ கரெக்டாக அடிச்சிருப்பீங்க ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் சிலப்பதிகாரமும் மனிமைகளும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிடும் முப்பது காதைகளை கொண்டு இதுவும் ரைட் தான் அப்போ கூட்டி ஒன்று மற்றும் இரண்டும் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பெரும் தம்போல் செய்யணும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எது சொல்லியிருப்பாங்கன்னா நேர்மேல சொல்லியிருப்பாங்க இது எந்த பழைய புக்கில் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் தேசிய நூலக நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது தான் தேசிய நூலக நாள் நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து புது புக்கில் இருக்குது நெக்ஸ்ட் ராமணிங்கடிகிலே சே சென்னை கண் கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை நெக்ஸ்ட் பாருங்க நாணப்பச்சலை என்ற வளரால் மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி நெக்ஸ்ட் முன்னீர் வழக்கம் மகுடி உவேலா டில்லை என்று கூறும் நூல் அப்படின்னா தொல்காப்பியம் செவன்ட்டி பாருங்க பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டினப்பலை இது புது புக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இது நைன்த்து புக்கில் இருக்குது சிற்பக்கலை அந்த பாடத்தில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கழுத்தச்சலால் பொறுக்கப்பட்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்க்கிர்த்தியில் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்க இதில் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபோர் பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் பாருங்கள் கீழ்கண்டவுட்ரில் சரியான மொழியை கண்டறிக்க அப்படின்னா சிக்கு அந்த ஆன்சர் நான் மூன்று நினைக்க தெய்வம் மூன்று நினைக்கும் சொல்லி ஆன்சரு நெக்ஸ்ட்டு மோனை தொடை அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு புனிதமற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டியில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் பாடல் எதுனா மோனை வந்து கேட்குறாங்க மோனேனா முதல் எழுத்து ஒன்று இருந்தால் மோனை அப்போ புனித பூ அப்போ ஆன்சர் என்ன புனித முற்று சாலை நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான தொகை கண்டறிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் இதுதான் கரெக்டான ஆன்சர் இதில் பாருங்கள் சரியான தான் தம்பி தங்கச்சமல் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அதே மாதிரி செவன்ட்டி நைன் பாருங்கள் கோமகதம் மரகதம் மாணிக்கம் முத்து இதுதான் இதில் சரியான ஆன்சர் எண்பதுக்கு வந்து பீதா ஆன்சர் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி அகர பேரரசில் அகரவரிசையில் தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எயிட்டி ஒனுக்கு தேர்டு அப்படின்னா அதோட வினை முற்றுச்சொல் அப்படின்னா தேடினார் வினை வினைப்பற்று முற்று பெற்று முடிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் எயிட்டி டூக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலந்தலை உலகமோட இதில் நீங்கள் உங்களை குழப்புறதுக்காக இந்த கொஷின் கேட்குறாங்க நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் எல்லாரும் போடக்கூடாது அதோட என்ன லாஸ்ட்டில் ட்ரிஸ்ட் வச்சுட்டாங்க பாருங்கள் எதிர்ச்சொல்னு சொல்லிட்டு அப்போ சிறிய உலகம் நெக்ஸ்ட்டு எடுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுப்பு அப்படின்னா தொடங்குதல் ஆனால் அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ முடித்தல் நெக்ஸ்ட்டு தண்டலி பதம் அப்படின்னா தன்மை கூட்ட தளிர் கூட்டல் பதம் இதை பிரிச்செழுதுனா களம்பகத்தை பிரிச்சு எழுதுனா களம் கூட்டல் பதம் நெக்ஸ்ட் எயிட்டி சிக்ஸ் பதங்க பீலி சூட்டிய பிறங்க நடுக்கல் என்று குறிப்பிட்ட நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகநானூறு நெக்ஸ்ட் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தான் நெடுந்தொகைன்னு சொல்லி சொல்வாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வாயில் இலக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூது நெக்ஸ்ட் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக உள்ள பருவங்கள் அப்படின்னா ஏழு இதுவும் நைன்த்து புக்கில் தான் இருக்கும் உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நிலையில் வெளிப்படுத்தும் சிற்றிலைக்கு வகை தான் பல்லு உலர் வந்தாலே பள்ளிகளுக்கு தான் சொல்லியிருப்பாங்க அம்புஜம் அம்புஜம்பால் எழுதிய நூல் இது பழைய புக்கு நான் கண்ட பாரதம் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கணும்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை வந்து சிறப்பிக்குது நெக்ஸ்ட்டு இதுவும் புது புக்கு நைன்த்தில் இருக்கும் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம் நெக்ஸ்ட்டு குடும்ப விளக்கு அப்படின்னா அரை இலக்கியம் நெக்ஸ்ட் பாருங்கள் சீவக சிந்தாமணினா காப்பி இலக்கியம் இது சங்க இலக்கியம் நைன்ட்டி ஃபோர் பாருங்க இணையா முக்கால் இணையதை சொன்னது பாரதிதாசன் திருக்குறள் முதல் முதல் எப்போ அச்சிடப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் திருமணம் செல்வ கேசரியால் தமிழுக்கு கதியான இருவர் என்று குறிப்பிட்டவர் யாருனா கம்பரு திருவள்ளுவர் இது வந்து பழைய புக்கு நெக்ஸ்ட் நைன்ட்டி செவன் பாருங்கள் பத்து பாட்டி எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளும் அச்சிட்டு அளித்தவர் தான் ஊஎ சுவாமிநாதர் நெக்ஸ்ட்டு டாக்டர் ராபி செதுப்பிள்ளை எழுதிய ஆயநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரும் பெரும் தமிழ் பயிலும் ஆரோக்கியமானவர்கள் தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்துடன் அவர்களை ஏற்ற மாணவம் என பெயரிட்டு அழித்ததால் பரிமாறி தலைப்புக்கு நெக்ஸ்ட் தொழில் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சு தெரியும் முதுமக்கள் தலைகள் எந்த மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓகே கே தேங்க்யூ